من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها بنور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا انزلناه في ليله القدر قال النبي صلى الله عليه وسلم تحروا ليله القدر في الاشهر الاواخر من رمضان او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي وهلنيتم الله ربك وريتاغتماغ صلاتنم كرنيم سلامنم جيجتم ஈருலக சர்தார பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஇன்கள் தபா தாபிஇன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். பிறன்பிற்கும் திருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 20 நாள் தராவிகை முடித்து வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. கிட்டத்தட்ட ரமலானுடைய 3/2 பாகத்தை நிறைவு செய்வதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாளில் அல்லாஹனுடைய பெரும் கிருபையினால் அந்த இறுதிப்பத்தை அடையவிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறிப்பாக இறுதி 10 நாட்களில் அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்லுது 20 பிஸலாத்தி வ நௌமின் ஃபைதா கானல் அஷ்ர ஷம்மர வ ஷத்தல் மஹ்ஸர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் முழுவதும் தொழுகை, நோன்பு, இபாதத், தூக்கம் என்று கழிப்பார்கள். ஆனால் கடைசி 10 ஆரம்பித்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கீழங்கியை வரிந்து கட்டிக்கொண்டு முழுக்க முழுக்க இபாதத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூக்கம் என்பது மிக மிக குறைவு. அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் சொல்லியும் காட்டுகிறார். முஃமின்களுடைய முத்தகின்களுடைய சிஃபத்துகளை தன்மைகளை பற்றி சொல்லும் போது அந்த வரிகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10க்கு கடைசி 10க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லிமுடைய 1174 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், கான நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல் அல் அஷர ஜத்த வ ஷத்த மஸ்ரஹு வ அஹ்யா லைலஹு வ அய்கல அஹ்லஹு. இந்த இறுதி 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து விட்டால் அதிகமாக நின்று வணங்குவார்கள். வாஹியா லைலகு, இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள். இரவை ஹயாத்தாக்குவார்கள் அப்படின்னா இரவு முழுக்க நின்று வணங்க தூக்கமே இருக்காது. நைட் ஃபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கமே இருக்காது, இரவு முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்குவார்கள். தான் மட்டுமல்ல, வஐக்கல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பி விடுவார்கள். மற்றவங்களையும் இந்த 10 அதிகமாக அமல் செய்யும்படி மற்றவர்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டுவார்கள் என்பதை இவன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். பொதுவாக இந்த நாள், இந்த இறுதி 10 என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த நாளில் தான், இந்த இறுதி 10 தான் மிக உயர்தரமான நாளாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த திருமறையை இறக்கி வைத்த இந்த அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று சொல்கிற அந்த லைலத்துல் கத்ருடைய நாளை இந்த இறுதி 10 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். இந்த 10 என்று குறிப்பிட்டு கொடுத்தே நாம தயார் இல்லையே இந்த 10 தேடணுன்றதுக்காக. இதில் அல்லாஹ் ஜல்லஷானஹு ஒத்த நாள் கரெக்டா சொல்லியிருந்தா நல்லதா போச்சுன்னு பேசாம ஒரு மாசம் ஃபுல்லா படுத்து தூங்கிட்டு அந்த ஒத்த நாள் மட்டும் வந்துட்டு ஓடி போயிருக்கும்.
இந்த பத்து நாள் குறிப்பிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பத்து நாள், இந்த பத்து நாளைக்குள்ளதான் லைலத்துல் கதிர் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருச்சு. இந்த முக்கியமான இந்த புனிதமான நாளில் தான் குர்ஆனும் இறங்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் இப்போது இன்றோடு சுமார் 25 ஜுஸுக்களை முழுமையாக தொழுகையில் ஓத கேட்டிருக்கிறோம். இன்னும் 5 ஜுஸ் தான் பாக்கி. அல்லாஹ் லஷானுகத்தால ஆயுளை நீடித்து மீதமுண்டான ஜுஸுக்களையும் கேட்கும் பாக்கியத்தை தருவானாக. 25 ஜுஸ் அல்லாஹ்வுடைய கிருபையில சிறப்பா மனசுக்குள்ள இருந்திருக்கிறோம், வாங்கியிருக்கோம் காது வழியாக. இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த புனிதமான லைலத்துல் கத்ர் இந்த பத்து நாட்களுக்குள் இருக்கிறது. அதிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நமக்கு சலுகை காட்டி சொன்னார்கள், கடைசி ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள். பத்து நாள் முடியலன்னா கூட கடைசி ஒற்றைப்படையான இரவுகளிலாவது நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வார்த்தையே இப்படி இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாகிர், கடைசி பத்து தினங்களில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள். ஃபயன் லஹுஃப அஹதுக்கும் அவ் அஜஸ, பத்து நாட்களிலேயும் இபாதத் செய்வது உங்களுக்கு முடியாமல் போனால், இந்த பத்து நாட்களிலேயும் லைலத்துல் கத்ரை தேடுவது உங்களுக்கு இயலாமல் போனால், ஃபலா யுகலபன்னா அல சபீல் பவாகி, அந்த ஏழு நாட்களிலே ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். இந்த நிகழ் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது யாருக்கு என்றால், முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தான், நல்லா இருக்கிறவங்களுக்கு இல்ல. யாருக்கு முடியலையோ அவங்கதான் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடணும், கடைசி ஏழு இரவுகளில் தேடணும் என்பதெல்லாம். மற்றவர்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அந்த இறுதி பத்து நாட்களிலேயும் லைலத்துல் கத்ரை தேடணும் கண்டிப்பாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் இதை ஞாபகப்படுத்தவும் செய்கிறோம். 27 இரவு தான் லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஆழ பதிஞ்சு போச்சு. இந்த எண்ணத்தை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சிடணும். இது அதிலேயும் சோம்பேறிகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு நாள். கடைசி பத்து நாள்ல தேடுங்க, அதுலேயும் சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா ஒற்றைப்படையான இரவுகள்ல தேடுங்க, அதுலேயும் சோம்பேறித்தனமாக இருந்தீங்களா 27 வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 27ன்றது. இப்ப அதுவே நமக்கு பெரிய விஷயமா மாறி போய் இந்த ஒற்றைப்படையான இரவுகளும் இல்லாம போச்சு, இந்த இறுதி கடைசி பத்து நாட்கள் என்பதும் இல்லாம போச்சு. அல்லாதான் பாதுகாப்பு. இப்ப இந்த பத்து நாட்களும் நமக்கு முக்கியமான நாட்கள். இதுல எந்த ஒரு நாளையும் நாம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. 21 தான் பெஸ்ட், 23 தான் பெஸ்ட், 20 இல்லவே இல்லை. 21 29 அல்லது 30 வரை கடைசி 9 அல்லது 10 நாட்களும் மிக மிக முக்கியமான நாட்கள். அந்த நாள்ல எப்ப எழுந்திருப்பது என்பது தெரியாது. எனவே முழுக்க முழுக்க அதை அடைந்தாக வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை அடையக்கூடிய ஒரு வழிமுறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டாங்க. எப்பவுமே நபிகளாருடைய பழக்கம் அது, சும்மா வெறுமனே சொல்ல மாட்டாங்க. அதை என்ன செய்யணும், என்ன செஞ்சா அதை அடையலாம், இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுத்த விஷயம்தான் இந்த இறுதி பத்திலே இத்திகாஃப் இருக்கக்கூடிய நடைமுறையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிப்பார்கள், அன்ன நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யத்தகிஃபு அல் அஷர் அல் அவாகிர் மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹு அல்லாஹ். மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததிலிருந்து ஒரு வருடம் கூட இந்த கடைசி பத்து நாட்களும் ஏத்திக்காக இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவே இல்லை. ஹத்தா தவஃபாஹு அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை மௌத்தாக்கும் வரை. ஒரு வருஷம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல. எல்லா வருஷமும் கடைசி பத்து நாட்கள் கண்டிப்பாக இருந்தாங்க. இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்படும், கடைசி வருடம் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முந்தின வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி ரமலானை 20 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திக்காப்பிருந்தார். கடைசி 20 நாட்கள் ஏத்திக்காப்பிருந்தார். ஜுஹ்ரி இமாம் அவர்கள் சொல்வார்கள், யா அஜபா லின்னாஸ், தரக்குள் ஏத்திக்காப், எனக்கு இந்த ஏத்திக்காப்பை விட்டுட்டு இருக்கிற மனிதர்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒமா தரக்கஹுல் நபி முந்து தஹலல் மதீனத்தை இலாஹல் தவஃபாஹுல்லாஹ், ஒமா தரக்கஹுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து தஹலல் மதீனத்தை இலாஹல் தவஃபாஹுல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததிலிருந்து மௌத்தா போற வரைக்கும் எதை தொடர்படியாக செய்து கொண்டு வந்தார்களோ அந்த பத்து நாள் ஏத்திக்காஃபை எப்படி இந்த மக்கள் விட்டு விட்டு இருக்கிறார்கள். பஹுவ அஷ்ரஃபுல் அமால், நீங்க இதை சாதாரணமான ஒரு அமல்னு நினைக்காதீங்க, இது மிக குறிப்பிட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமல் ஏத்திக்காஃப் என்பது. ஏன்னஹு ஜமா பைன இபாதத்தைனி அஸ்ஸௌம் வல் ஜுலூஸு ஃபில் மஸ்ஜித். மிக குறிப்பாக இரண்டு விதமான அமல்களை இந்த ஏத்திக்காஃப் உட்படுத்தி இருக்கிறது. ஒன்று நோன்பு வைத்திருப்பது, இன்னொன்று பள்ளிவாசலில் தங்கி இருப்பது. நம்மளை பத்தி தெரியாம அவர் சொல்றாரு ஜூரிமா, நம்மளை பத்தி தெரிஞ்சிருந்தா இதையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. 5 வேளை தொழுகிறது இங்கதான் கிடைக்கும்,
ஏத்திகாவில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அஞ்சு வேலை தொழுகிற உருப்படியான வாய்ப்பு நல்ல கிடைக்கும். மற்றவங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு சமயத்தில் நோபு காலத்தில் கூட கரெக்டா அந்த அஞ்சு வக்து தொழுகையும் 30 நாளும் 29 நாளும் முதல் தக்பீர் விடாம தொழுகிறவங்க எத்தனை பேர் ரொம்ப கரையும். ஒன்னு கஞ்சி வாங்குறதுக்காக லேட் ஆயிடும், இல்ல பஜ்ஜி வாங்குறதுக்காக லேட் ஆயிடும், இல்லைன்னா சாப்பிட்டு வர்றதுக்கு யாப்பம் விடுறதுக்கு லேட் ஆயிடும், ஏதாவது ஒண்ணுல ஏதோ ஒண்ணு இழந்துடும். ஆனா ஏத்திக்காஃப் இருக்கிறதை பொறுத்தவரை அவங்களுக்கு இந்த அஞ்சு பக்து தொழுகை தக்பீர் தஹ்ரீமாவோடு முழுக்க முழுக்க கிடைக்குது. 10 நாளைக்கும் அஞ்சு பக்து என்னாச்சு 50 வக்து ஆச்சு. ரஹில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 40 வக்து தொழுகைகளை, இன்னொரு ரிவாயத்தில் 40 நாட்கள் என்று வருகிறது. யார் தக்பீர் தஹ்ரீமாவை விடாமல் தொழுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் பாஜ்யம். இப்ப எவ்வளவு பெரிய அமல் இந்த அமல் ஏத்திக்காஃப்ங்கிறது. நோன்பு வச்சுக்கிட்டு பள்ளிவாசல்ல தங்கி முழுக்க முழுக்க இபாதத்திலேயே செலவழிச்சு எல்லா விதமான தொழுகைகளையும் தக்பீர் தஹ்ரீமாவோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் கிடைக்கிறது. வஃபீஹி தஃப்ரீஹுல் கல்பு மட்டுமல்ல, ஏத்திக்காஃபுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த ஏத்திக்காஃப்ல உங்கள் மனது ஓய்வு பெறுகிறது, நிம்மதி பெறுகிறது, டென்ஷன் இருக்காது. இங்க இங்க வந்து உட்கார்ந்தப்பறம் அவன் என்ன ஆனால தெரியல, இவன் கடன் கொடுத்தான தெரியலையே, அவன் வாங்கினான தெரியலையே, இந்த சரக்கு வந்துச்சா அந்த சரக்கு போச்சா, இதை பத்தி இங்க பேசவே கூடாது. வந்தமா அல்லான்னு அல்லாவுக்கும் நமக்கும் தொடர்புபடுத்தின்னு பேசாம உட்கார்ந்து வந்தோம். நான் அதுவும் இப்ப மாறி போச்சு, செல்போன் வந்ததுலிருந்து எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க. கடையில இவன் உட்கார்றது ஒருதான், பள்ளியாசல்ல உட்கார்றது ஒண்ணுதான் ஆயிப்போச்சு. கடையில உட்கார்ந்து என்னென்ன செய்வாரோ அத்தனையும் ஈத்காப்ல வந்து முடிச்சுக்கிறாரு. மிக அவசியமான தேவைக்கே தவிர வியாபாரம் குறித்து ஈத்காப்ல பேசக்கூடாது. அவசியமான தேவை இவர் தான் பேசி ஆகணும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது என்கிற ஒரு கட்டாய சூழல்ல மார்க்கம் பேச அனுமதி கொடுத்திருக்கே தவிர முழுக்க முழுக்க வியாபாரத்தையும் இங்க வச்சுக்க கூடாது. எல்லாமே போன்லயே டீலிங் முடிகிற வியாபாரம் வச்சுக்கீங்களேன். பள்ளியாசல வந்து உட்கார்ந்துட்டு ஏத்திகாப்ல வந்துட்டா அந்த டீலிங்கை கட் பண்ணிடணும், 10 நாளைக்கு அந்த பேச்சே இருக்க கூடாது. இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு பள்ளியாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு இக்காம சொல்றதுக்கு முன்னாடி ஹலோ வந்துருச்சா போயிடுச்சா, அவனுக்கு இத்தனை சீ கொடு, இவனுக்கு இத்தனை கே கொடு, கதை முடிஞ்சது. இந்த பேச்சு இங்க வச்சுக்க கூடாது. ஏத்திக்காப்புடைய நோக்கமே என்னன்னா நம்முடைய கல்வி உலக விஷயங்களில் இருந்து கொஞ்சம் பாராமுகமாகி முழுக்க முழுக்க அல்லாவின் பக்கம் திரும்பணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஏத்திக்காப்பை தவிர. எனவே இது தவிர்க்கப்படும் அவசியமான ஒரு தேவைக்கு. வீட்டுல 10 நாள் ஆயிப்போச்சு, 5 நாள் ஆயிப்போச்சு, பிள்ளைங்க என்ன செய்தோ ஏதோ ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்க மார்க்கம் அனுமதிக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் குடும்பப்படுத்தல, சரி கேட்டுக்கலாரு. அதுக்காக இஷாத்துல முடிஞ்சுதா அல்லது கேமுல்லையில் முடிஞ்சுதா, முடிஞ்சதுல சகர் வரைக்கும் ஹலோ காதல வச்சாருன்னா கொண்டாடிட்டு பேசு பேசு பேசுன்னு பேசி வீட்டுல இருந்தா கூட அவ்வளவு பேச மாட்டார். பாவம் வீட்டுல இருந்தா போனமா படுத்து தூங்கணுமா தூங்கிடுவாரு. ஆனா இங்க ஏத்திக்காப்பு வந்த பிறகு கொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம் வந்து இது இருக்கிற சகர் வரைக்கும் கொண்டாடி கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். இது தப்பு. இப்ப இங்க வந்திருக்கிறதே எதுக்கு அப்படின்னா தஃப்ரீஹுல் கல்பு, கல்பு அளவுல நிம்மதி கிடைக்கணும் உங்களுக்கு. தஸ்லீமு நஃப்ஸி இலா பாரிஹா, உங்களுடைய உள்ளத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏத்திக்காப்பில் அமைகிறது. செயல்பாடுகளில் இருந்து நஃப்ஸை கொஞ்சம் நீக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஏத்திக்காப்பில் கிடைக்கிறது. இந்த நஃப்ஸ் எப்படிப்பட்ட நஃப்ஸ் தெரியுமா, இந்த துன்யா எப்படிப்பட்ட துன்யா தெரியுமா, அம்மா யஸ்தௌஜிபுல் அபுது மினல் குர்பா, அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு இந்த உலகம் தான் நமக்கு தடையா இருக்கு. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அதிகமாக மனதில் இருப்பதுதான் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தடையா இருக்கு. இல்லைன்னா இப்போ அவளியா இருக்கலாம், அவளியா ஆகாம இருக்கிறது காரணமே இந்த உலகம் தான், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள். அப்ப இந்த 10 நாட்கள் நம்ம உலக ஆசாபாசங்களில் இருந்து வெளியில கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய குருப, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இந்த 10 நாட்கள் அதிகமாக்கி தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அமலை மனுஷன் எப்படி விட்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சுபதி ரஹ்மகுமுல்லா அவர்கள் கேட்கிறாங்க. எப்படி விட்டுகிட்டு இருக்கான், எவ்வளவு உயர்தரமான ஒரு அமல். பொதுவாக இந்த அமல் என்ன செய்யுது அப்படின்னா நம்மை கொஞ்சம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலக்கி இருக்க சொல்லுது. அப்படி விலகி இருக்கும் போது நம்முடைய மனைவி விட்டு பிரிகிறது, பிள்ளைகளை விட்டு பிரிகிறது. இந்த பிரிவதற்குண்டான ஒரு பழக்கம், ரொம்ப பேர் பொண்டாட்டி பிள்ளை பிரிஞ்ச காலமே இருந்திருக்காரு, எப்போதும் வீட்டுல தான் இருக்கிறாரு, போய் இங்கேயே தான் இருக்கிறார், பிரிஞ்ச ஒரு வாய்ப்பே இருக்காரு, திடீர்னு மொத்தம் போயிட்டார். அந்த பெண்ணால அந்த மனைவியால அந்த பிரிவை தாங்கவே முடியாது, அந்த பிள்ளைகளால அத்தாவுடைய பிரிவை தாங்கவே முடியாது. இப்ப அல்லாஹ் ஜல்லஷானகுவத்தால என்னைக்கு இருந்தாலும் போய் தான் ஆகணுங்கிறதுனால என்ன செய்யறான், அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு கொடுக்குறான். கொஞ்ச காலமாவது பிரிஞ்சுவாங்க, வருஷத்துல ஒரு 10 நாளாவது பிரிஞ்சுவாங்க, பொண்டாட்டியை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு மக்களை விட்டுட்டு பிரிஞ்சிருங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சிடும்.
நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு நாளைக்கு பிரிஞ்சு போவீங்களா இல்லையா, அப்ப தாங்கக்கூடிய சக்தி கொஞ்சமாக அந்த மனைவி மக்களுக்கு ஏற்படும். முக்கியமா நம்முடைய எவ்வளவு நோக்கங்கள் இருக்கு, எவ்வளவு ஆஜத்துகள் இருக்கு, ஹலாலான ஆஜத்துகள் இருக்கு, எவ்வளவு பேர் குமர்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்லாட்ட ஒவ்வொரு நாளும் அழுது தொழுகிறாங்க, எவ்வளவு தேவைகள் இருக்கு நமக்காக. அப்ப நம்முடைய தேவைகளுக்குண்டான ஒரு போராட்ட களமா ஏத்திக்காக மாத்தினோம். இந்த பத்து நாள் ஏல எதை பத்தி நான் யோசிக்கல, கொண்டாட்டுக்குள்ள எல்லாத்தையும் விட்டுறேன், அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு பத்து நாளை சாப்பிட்டுருவாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓம் பக்கமே வந்துட்டேன், எனக்கு இந்த தேவை இருக்கு, இது நிச்சயமா நிறைவேற்றி தந்தே ஆகணும். ஒரு தர்ணா போராட்டம் பத்து நாளைக்கு அல்லாட்ட, இங்க விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், எந்த வேலை எனக்கு கிடையாது, முழுக்க முழுக்க எங்கேயேதான் கிடப்பேன். அந்த ஆஜத்து ஹலாலானதா இருக்கணும், ஹரமானதா இருக்கக்கூடாது. ஏற்கனவே கொண்டாட்டி இருக்கா, நான் ஏற்கனவே ஒருத்தையும் லவ் பண்ண, அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது நீ அவன் கூட சேர்த்து தான் வச்சு ஆகணும் அப்படின்லாம் வந்து ஏத்தி கப்பல உட்காரக்கூடாது. தர்ண போராட்டம் பண்ணுவோமே எல்லாம் எப்படியாவது சேர்த்து வச்சிருவான் அப்படின்லாம் நினைக்கூடாது, தகுதி இல்லை, அது பாவமாய் போச்சு. பாவத்துக்காக உட்காரக்கூடாது, அலாலான ஹாஜத்துக்களுக்காக அல்லாட்ட வந்து உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, இதை நம்ம உபயோகப்படுத்தணும். அபூஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, கான நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தகிஃபு குல்ல ஆமீன் அஷரத அய்யாம், ஒவ்வொரு வருடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்து நாள் ஏத்திக்காஃப் இருப்பாங்க. ஃபலம்மா கானுல் ஆமுல்லதி குபித ஃபீஹி ஏத்திக்காஃப் இஸ்ரீன யௌமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு முன்பாக இறப்புக்கு முன்பாக இருபது நாட்கள் இருந்தாங்க. வக்கான யோரது அலைகள் குர்ஆன் ஃபீ குல்லி ஆமின் மர்ரா, ஒவ்வொரு வருடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை முழுவதுமாக இந்த நாளில் இந்த மாதத்தில் ஓதி காட்டுவாங்க. ஃபலம்மா கானுல் ஆமுல்லதி குபித ஃபீஹி உரித அலைஹி மர்ரத்தைனி, எந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு முறை குர்ஆன் ஓதி காட்டப்பட்டது. அப்போ இந்த நாளில் இந்த ஏத்திக்காஃபினுடைய பெரிய பலன் என்னன்னா, குர்ஆனை அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குர்ஆன் அதிகமாக ஓதுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. நம்ம பொதுவாக தானே சொல்லிட்டு இருக்கோம், டைம் இல்லை, எதுக்கு எனக்கு துருவலியா, டைம் இல்லை, ஓதலையா, டைம் இல்லை, குர்ஆன் ஓத தெரியுமா, தெரியாது, கத்துக்க வேண்டியதானே, டைம் இல்லை. அவர்கள் படுக்கையில் இருந்து அவருடைய விழாக்கள் எழும், அப்படின்னா கானு கலீலன் மின் அல்லைல் மா யஹஜூன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். 52வது சூராவுடைய 17 18வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இரவில் குறைவாகவே தூங்குவார்கள். கானு கலீலன் மின் அல்லைல் மா யஹஜூன், குறைவாகவே தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டாங்க, இரவுல கம்மியா தூங்குவாங்க, நல்லவர்களுடைய தன்மை தூங்கிட்டு சஹருடைய நேரத்துல அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமா யஹ்ஜருல் ஆகிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பி, மத்தவனும் ஏத்திக்காக இருக்கக்கூடியவர்களும் ஒன்றா என்று கேட்பதை போல இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறார், இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவர்கள், சஜிதா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நின்று வணங்கி யஹ்ஜருல் ஆகிரா மர்மையை விருப்பப்பட்டு வ யர்ஜு ரஹ்மத ரப்பி என்னுடைய இறைவனுடைய ரஹமத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார்களே, அவர்கள் சரிசமம் ஆவார்களா, அவங்கள மாதிரியா நீங்க? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இரவு வணக்கத்தை, கியாமுல் லைல் என்கிற இரவு வணக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமாக சொல்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலைக்கும் பி கியாமில் லைல், நீங்கள் கியாமுல் லைல் தொழுகையை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். என்ன காரணம், ஃபைன்னஹு தஹபு ஸாலிஹீன் கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்களுடைய வழிமுறை இரவு நேரத்தில் தொழுவது. கியாமுல் லைல் தொழுகை என்பது, இரவு நேரத்தில் தொழுவது என்பது உங்களுடைய நல்லோர்களுடைய வழிமுறை. வ குருபத்துல் இலல்லா, உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல் அது. வ முகஃபிரத்துல் லிஸ்ஸய்யிஆத், உங்களுடைய பாவங்களை எல்லாம் பொசுக்கக்கூடிய ஒரு செயல் அது. உங்களுடைய பாவங்களை தடுக்கக்கூடிய, இனி பாவம் செய்யாமல் உங்களை தடுக்கக்கூடிய ஒரு பவர் கியாமுல் லைலுக்கு, இரவு தொழுகைக்கு இருக்கிறது. சொல்வார்கள்,
அப்துல்லா உமர் ரலி அல்லாஹு அவர்களை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், நிமர் ரஜுல் அப்துல்லா லவ் கான யுஸல்லி மினல் லைல். அப்துல்லா பின் உமர் அவர்கள் நம்மளை மறுச்சு சின்ன பிள்ளைத்தனமா இருந்திருப்பாங்க போல, எல்லா காரியத்திலும் கரெக்டா இருப்பாரு, ஆனா நைட் ஆனா சீக்கிரமா படுத்து தூங்கிடணும் அவருக்கு. அவருடைய ஒரு பழக்கம் நைட் ஆனா சீக்கிரமா படுக்கிற ஒரு பழக்கம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அப்துல்லா பின் உமரை பார்த்து சொன்னாங்கன்னா, இவர் நல்ல மனுஷன்தான், நேமர் ரஜுல் அப்துல்லா லவ்கான இசல்லி மினல்லே, நைட்ல தொழுகாருன்னா ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுவார். நல்ல மனுஷன்தான், நைட்ல மட்டும் அந்த இரவு நேரம் தொழுகங்கிறது மட்டும் இவர்கிட்ட இருந்தா ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுவார் அப்படின்னு சும்மா யதார்த்தமான ரீல் ஆயிரம் செல்லல்லா சொன்ன வார்த்தை. கால சாலிம் பின் அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் உமர் அவர்களுடைய மகனார் சாலிம் அவர்கள் சொல்றாங்க, ஃபகான அப்துல்லா பாததாலிக்க லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா. என்னைக்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னாங்களோ அதுக்கு பிறகு எங்க அத்தா நைட்ல அதிகமாக தூங்கினா பார்த்ததே இல்லை, கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. ரியல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை அவங்களுடைய உள்ளத்துல அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. கயாமுல்லைல் இரவு நேரத்தில் அதிகமாக ரியல் நாயகம் அப்துல்லா பின் உமர் அவர்கள் தொழுவார்கள். இன்னொரு இடத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபில் ஜன்னத்தி உர்ஃபா, சொர்க்கத்திலே ஒரு அறை இருக்கும், யுரா லாகிருகா மின் பாத்தினிகா வ பாத்தினுகா மின் லாகிரிகா, கண்ணாடி மாளிகை மாதிரி உள்ள இருந்து பார்த்தா வெளியில உள்ளதெல்லாம் தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள உள்ளதெல்லாம் தெரியும், அவ்வளவு அழகான ஒரு பளிங்கு மாளிகை. ஃபகீல சஹாபாக்கள் கேட்டாங்க, லிமன் யார் ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை சொல்றது அந்த பளிங்கு மாளிகை யாருக்கு சொந்தமானது யாருக்கு கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிமன் அத்தாபல் கலாம், எந்த ஒரு மனுஷன் நல்ல விஷயங்களை பேசி, அசிங்கமான பேசக்கூடாது, கெட்ட கெட்டதெல்லாம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, அது குறிப்பா ரமலான் மாசத்துல பேசக்கூடாது. அப்ப ஏன் அப்படி ரமலான் மாசத்துல கூட அசிங்கத்தை பேசுறானோ, ரமலான் மாசத்துல கூட அசிங்கமான வார்த்தைகள் பேசுறானோ, அதான் யாரல்ல நல்லவன் அல்ல, அது நல்ல அடையாளம் அல்ல. லிமன் அத்தாபல் கலாம், நல்ல பேச்சு இருக்கணும், வாத்து அமத்தாம், தன்னால் முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும், சாப்பாடுகள் உணவுகள் பரிமாறணும் கொடுக்கணும். எல்லோரும் தூங்குகிற நேரத்தில், மக்கள் தூங்குகிற நேரத்தில் அவன் நின்று வணங்குவான். இந்த மூன்று தன்மைகள் யார் இருக்கிறதோ, யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு இந்த பளிங்கு மாளிகையை வைத்திருக்கிறான். கியாமுல் லைல் அந்த இரவு நேர தொழுகை என்பது, நைட்ல தொழக்கூடிய அந்த தொழுகை என்பது ரியலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு புகழ்ந்து சொன்ன ஒரு வார்த்தை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளின் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்வார்கள், மத்தானி ஜிப்ரீல் ஃபகால் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் அவர்களே, இஷ் மா ஷிஃத ஃபைன்னக மய்யத், நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் வாழுங்க, ஆனா ஒரு நாள் மௌத்த போடுவீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்ன வார்த்தை, இஷ் மா ஷிஃத ஃபைன்னக மய்யத், நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் வாழ்ந்துக்கீங்க, ஆனா ஒரு நாள் மௌத்த போடுவீங்க. வஹ்பி மன்ஷித்த ஃபைன்னக முஃபாரிதுஹு, யார வேணாலும் ஆசைப்படுங்க, யார் வேணாலும் அன்பு வச்சுக்கீங்க, ஆனா கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கள நீங்க விட்டு பிரிஞ்சிருவீங்க, சேர்ந்தே எல்லாம் இருக்க முடியாது, ஒரு நாளைக்கு மொத்தம் போனா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வஹ்மில் மாஷித்த ஃபைன்னக முஜிசா பிஹி, நீங்க எவ்வளவு வேணாலும் அமல் செய்யுங்க, கண்டிப்பாக அந்த அமலுக்கு நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். நல்ல அமலா இருந்தா நன்மை கிடைக்கும், தீய செயலா இருந்தா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அப்போ நீங்க எவ்வளவு வேணாலும் வாழுங்க, கண்டிப்பா ஒரு நாள் மௌத்தா போயிடுவீங்க. அப்ப வாழ்க்கையே சதம் நினைக்க கூடாது, நம்ம மௌத்தா போவோமே அப்படி கிடையாது, கண்டிப்பா மௌத்தா போயிடுவீங்க. நீங்க அன்பு வைக்கணும்னா அல்லாஹ் மேல அன்பு வைங்க, வேற யார் மேல அன்பு வச்சாலும் அந்த அன்பு பொய்யான அன்பு, மிக சீக்கிரத்திலேயே அந்த அன்பை விட்டுட்டு நீங்க போயிடுவீங்க. மூணாவது, நீங்க எவ்வளவு வேணாலும் செய்யுங்க, நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி, கெட்டதா சரி எவ்வளவு வேலைக்கு செய்த கண்டிப்பா இதுக்கு நீ அதா போடுவேன். அது மாதிரி வாமில் மாஷியத்தை, இது நபிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, நபியை சொல்வது போல நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. வாமில் மாஷியத்தை என்ன வேணாலும் செய்யுங்க, பைனக்கு முஜிசா பிஹி, அதற்குண்டான ஜசா தண்டனை, அதற்குண்டான பரிசு நிச்சயம் கிடைக்கும். வாலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஷரஃபல் முஃமினி கியாமுஹு பில்லைல், ஒரு முஃமினுடைய சிறப்பு அவன் இரவு நேரம் தொழுவதில் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஒரு முஃமினுடைய சிறப்பு என்ன இருக்கு, அவன் கயாமுல்லை இரவு நேர தொழுகையை தொழுதா அவன் சிறப்புள்ளவன், முஃமின்களிலேயே சிறப்புள்ளவனாக அவன் கருதப்படுவான். அவனுடைய கண்ணியம் எங்க இருக்கு தெரியுமா, அடுத்த மனிதனிடத்தில் கையேந்தாத வரை அவனுக்கு கண்ணியம் இருக்கிறது.
அடுத்தவங்கள்ட்ட யார்ட்டையாவது போய் தன் தேவையை சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த தேவை இருக்கு இது போய் நின்றுட்டான், அதோட அவன் இசத்து போச்சு, குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதான். அவனுக்கு கண்ணியம் இருக்காது, அடுத்த முறை அவளை பார்க்கும் போது அந்த கண்ணியம் குறைஞ்சிடும். அப்ப அந்த கண்ணியம் இதுவரைக்கும் அடுத்தவங்களுக்கு போய் எந்த சந்தர்ப்பத்திலையும் கைகட்டி நிக்க கூடாது, அது வரைக்கும் அவனுக்கு இஸ்ஸத் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதலு ஸலாத்தி பாதல் ஃபரீலா ஸலாத்துல் லைல், ஃபர்து தொழுகைக்கு பிறகு ஒரு சிறப்பு வாய்ந்த தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அது இரவு நேர தொழுகைதான். அல்லாஹ் சொல்கிறான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்துல் முஸ்ஸம்மில் 73வது சூரால, யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் போர்வை போர்த்தியவரே, நல்ல ஜாலியா ரூம் போட்டு நல்லா தூங்குறீங்களா இல்லையா, தூங்கக்கூடியவரே குமில் லைல் எந்திரி நைட் ஆச்சு, இல்லா கலீலன் நிஸ்பஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா, கொஞ்சம் பாதி நேரம் தூங்கலாம் அல்லது பாதியை விட கம்மியா தான் தூங்கணும், அதுக்கு மேல தூங்கக்கூடாது. குமில் லைல் நைட்ல எந்த தொழுவுங்க, இரவு நேர தொழுகையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கட்டளை போட்டான். 17வது சூரா அவருடைய 79வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல்ல, நபியே இரவில் நேர தொழுகையை தஹஜ்ஜுதை உமக்கு நாம் நஃபீலாக ஆக்கி இருக்கிறோம், அஸா அய்யபாஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. தங்களுடைய கால் வீங்கி புடைத்து வெடித்து விடுகிற அளவுக்கு அப்போ இந்த கயாமுல்லைனுடைய பாக்கியம் இருக்கிறது. இது ஏத்திக்காப்பில் இருப்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது, டென்ஷன் இல்லாம கிடைக்கும். சாதாரணமாக இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைல் நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறோம், 11:30 ஆரம்பிச்சது அல்ஹம்துலில்லாஹ். இதுல நமக்கு கலக்கணும் வந்து தொழுகணும்ன்ற ஆசை கூட இருக்கலாம், திடீர்னு சில சந்தர்ப்பங்கள்ல என்ன ஆயிடும், கியாமுல் லைல் தொழுகிறதுக்கு முடியாம போயிடும். ஏன்னா இப்பதான் பர்ச்சேஸினுடைய டைம்ல ஆரம்பிக்கும், இனிதான் போனோம்னா திரும்பி வர்றதுக்கு 11 மணி ஆகும். சில பேர் வம்படியா கடைக்கார கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி, அம்மா தயவு செய்து வெளியே போங்க கடையை மூடணும் அப்படின்னு சொன்ன பிறகு வெளியில வர்ற நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது மாதிரி ஆளுங்கள் எல்லாம் கூட்டு போயிட்டு குழந்தை வச்சிருக்கிறவங்க ரொம்ப பாவம், கணவனை கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க ஒரு சேர்ல, இந்தாங்க பிள்ளைய வச்சுக்கங்க நான் போய் சேலை பார்த்துட்டு வரேன், இவர் வச்சுக்கிட்டே உட்கார வேண்டியதான். சகருக்கு போனா இஃப்தார் வர உட்கார்ந்துருக்காரு, அவனே கொண்டு வந்து பாவப்பட்டு தண்ணியும் ஜூஸும் கொடுக்குறான், இந்தாங்க பாய் இஃப்தார் நோம்பு திறந்துக்குங்க, திறந்து விட்டு திருப்பி உட்காரணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு கடை மூடும் போது பாய் உங்க அம்மா இப்பதான் வெளியில வர்றாங்க, தயவுசெய்து நீங்க எந்திரிச்சு அந்த அம்மா வெளியில கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாதான் போய் கூட்டு வருவார். இது மாதிரி போய் மாட்டிக்கிறார், கேமல் கிடைக்காம போகுது, தொழுகைகள் கிடைக்காம போகுது. இப்ப இந்த விஷயங்கள்ல இருந்தா ஒரு பாதுகாப்பு கிடைச்சி ஒரு நிம்மதி கிடைக்கிறது ஏத்திக்காப்புல. ஏத்திக்காப்புல வந்து உட்கார்ந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் கூட நமக்கு வீட் போறது இல்லை. மிக குறிப்பாக நாம் இந்த கடைசி 10 நாட்கள் வரை 29 வரைக்கும் 9 நாள்ல ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது, மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு முன்பாக 2 முறை குர்ஆன் முடிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களா இல்லையா, நமக்கு எப்பன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலான்ல 2 முறை குர்ஆனை முழுசா கேட்கக்கூட பாக்கியத்தை தர்றான். ஒன்னு இப்ப முடிய போது 25 முடிஞ்சிருச்சு, இன்னொன்னு நாளையில இருந்து அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்கும் போது, ஒன்னா ஜூஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு 29ல நாஸ் முடிய போது, குல்லது பின் நாஸ் முடிய போது, அதுல ஒரு குர்ஆன். ஆக 2 குர்ஆனை கண்டிப்பாக முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஓதக்கூடிய கேட்கக்கூடிய அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குது, ஏத்திகாப்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது, ஒரு நல்ல பாக்கியம். இன்னொன்னு ஏத்திகாப்ல இருக்கக்கூடிய ஒரு கிடைக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு, பொதுவா லைலத்துல் கதர கண்டிப்பா அடைஞ்சிடுறாங்க அவங்க, யார் ஏத்திகாப்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு லைலத்துல் கதர் என்னைக்கா இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்சிருந்தா இல்லையா பிள்ளையா சொல்லையே தானே இருக்காங்க, என்னைக்கு லைலத்துல் கதரா இருந்தாலும் சரி, அவங்க தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சரி, லைலத்துல் கதருடைய முழு பலனையும் அனுபவிச்சிருவாங்க. நாம வீட்டுல போய் தூங்கினா கிடைக்காது, நம்மளும் தூங்குறோம் வீட்டுல போய் எல்லாருமே பிஸ்மிக்கு அமௌத்து வாயான்னு சொல்லிட்டு தான் தூங்குறோம், இவங்களும் தான் சொல்லிட்டு தூங்குறாங்க. லைலத்துல் கதருடைய பலன் கிடைச்சிருமா, முழு இது கிடைக்குமா, கிடைக்காது. என்ன கேமல் லைல் முடிக்கிற வரைக்கும் 1:30 மணிக்கு வரைக்கும் இருப்போம், 1:30 மணிக்கு போய் போயிட்டு வரும், ஒண்ணு தூங்குவோம் அல்லனா அப்படியே சும்மா ரவுண்ட் அடிக்க போயிடுவோம், இப்ப தூங்கினா சரி வராது, 3 மணி வரை என்ன சும்மா இருக்கிறதுக்கு அப்படியே போவோம், பீச்சுக்கு போவோம், அங்க போவோம் இங்க போவோம், இடமா இல்ல, அப்படியே சுத்திட்டு எடுத்துட்டு திரும்ப 3:30 திரும்பி வர்றது. இப்ப இங்க ஏத்திக்காப்புல இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடக்காது. எப்ப இருந்தாலும் 24 மணி நேரமும் லைலத்துல் கத்ருடைய முழு பலனும் யாருக்கு கிடைக்குதுன்னா ஏத்திக்காப்புல இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குது, ஒரு செகண்ட் கூட வீணா போறது இல்ல அவங்களுக்கு.
முழு ஏத்திக்காப்பை அந்த முழு லைலத்துல் கதரையும் முழுசா அவங்க அடைஞ்சிடறாங்க. முழுசா அவங்க கிடைச்சிருது. அது என்னைக்கு இருந்தாலும் பரவாயில்ல, 21 இருந்தாலும் சரி, 22, 23, 24 எதுல இருந்தாலும் சரி, முழுசா கிடைக்கக்கூடிய அடையக்கூடிய வாய்ப்பு ஏத்திக்காலுக்கு ஏற்பவர்களுக்கு கிடைக்கிறது. இன்னொன்னு, ஏத்திக்காப்புல தனிமை கிடைக்குது. ஏத்திக்காப்புல இருக்கும் போது எல்லாரும் இருப்பாங்க, அவங்க படுத்து தூங்குவாங்க. சில சமயத்துல வீட்டுல கூட நம்ம நடப்போம், தனியா எழுந்திரிச்சு ஏதாவது தொழுவணும், அல்லாரும் துவா செய்யணும், அழுது கேட்கணும், அப்படின்லாம் நடப்போம். ஆனா வீட்டுடைய சூழல் அதுக்கு ஒத்து வராது. நம்ம ஒரு சின்ன விடிலை போட்டுட்டு தொழுக ஆரம்பிச்சா கூட தொழுக முடிச்சு துவா செய்வோம், கொஞ்சம் விம்மி அழுவோம், லேசா அழுது கேட்டாலே போதும் அம்மா முடிச்சு வந்துருவாங்க. என்னடா இந்த டைம்ல உட்காது அப்படின்னு விட மாட்டாங்க. அத்தை வந்துடுவாங்க, டே இதெல்லாம் கிழவனான பிறகு செய்ய வேண்டிய வேலை, ஏன்னா இப்ப உட்காந்து அழுது இருக்கப்போ உனக்கு என்ன குறைச்சனா அப்படின்னு அவர் வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப வீட்டுல அப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமானது அல்லாட்ட அழுகங்கிறது. அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, ஒரு அபுது அழுகிற காட்சி, தான் செஞ்ச தவற நினைச்சு, தான் செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாவிடத்துல கையேந்தி அழுகிற இந்த நிலைமை இருக்க, அது அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நிலை. சூரத் திருமதியில 1633 ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யலிஜுன் நார ரஜுலுன் தபுக்கா மின் ஹஷ்யத்தில்லா ஹத்தா யஹூதல் லபனு ஃபில் ரஹி. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகிறானோ, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்கிறானோ அழுகிறானோ, அந்த மனிதன் மடுவிலிருந்து பால் கறந்து திரும்ப அந்த பால் மடுவுக்குள் போகும் வரை நரகத்துக்குள்ள போக மாட்டான். எத்தனை வருஷம் பால் கறந்துடுறோம்ல, ஆற்றுல இருந்து மாட்டுல இருந்து திரும்ப எப்ப அந்த பால் உள்ளதுக்கு செலுத்த முடியும்? போகுமா? அது போகவே போகாது. கறந்த பால் மடி புகாது அப்படிம்பாங்க. மடியில இருந்து கறந்துட்ட பால் திரும்பத்திக்கு உள்ளே செலுத்த முடியும்? போகவே போகாது. அப்ப அல்லாஹ் யார் இரவு நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து அழுகிறானோ அவனுக்கு என்ன செய்யறது இல்ல, நரகத்துக்குள்ள போறதே இல்ல, போகவே மாட்டான் என்று நிகழ்ந்த ஆயுதம் செல்லதாங்க சொல்லி காட்டுவாங்க. பயங்கரமான வெயில் கியாமத்துல மஹ்ஷர்ல சூரியன் ஒரு பனை மர உச்ச அளவுக்கு கீழே இறங்கி வந்துருமா. இப்ப எவ்வளவு தூரத்துல இருந்து தாங்க முடியல, நாக்கெல்லாம் ஒட்டிக்குது, அவ்வளவு பக்கத்துல வந்துடும். அப்போ யாருக்கும் நிழல் இருக்காது. ஏழு வகையினருக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தன்னுடைய அரிசுடைய நிழலை தருகிறார். அந்த ஏழு பேர்ல ஒரு ஆளு ரஜுலு ரக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில் அல்லாஹ்வை திக்ர் செய்து அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்த மனிதன். கூட்ட உட்காந்தும் போது அழுதா கூட அது ரியாவா இருக்கலாம், முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளை பார்த்து தபார்பா அழுதுலாம் துவா செய்யறாரு அப்படின்னு 10 பேர் சொல்ல மாட்டாங்களாங்கிறதுக்காக அழுக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருத்தன் தனிமையில உட்கார்ந்து தன்னுடைய பாவத்தை நினைச்சு அல்லாட திக்ர் செஞ்சு அழுகிறான்னா அதுல ரியாவுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏத்தி காப்பு கிடைக்குது. புகாரியில 629 ஹதீஸாக, முஸ்லிமுடைய 1031 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. நிகழ் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதனுக்கு, எந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைச்சு அல்லாவிடத்தில் கண்ணீர் சிந்தி அழுகிறானோ அழுது கேட்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தன்னுடைய அரிசுடைய நிழலை தருகிறான். திருமதியுடைய 1639 ஹதீஸ்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐநானி லா தமஸ்ஸுஹுமா அன்னார், இரண்டு கண்களை நரகம் தொடாது. ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா வ ஐனுன் பாத்தத் தஹரிசு ஃபீ ஸபீலில்லா. ஒரு கண் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பயத்தினால் அழுத கண், இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே மற்றவர்களை பாதுகாப்பதற்காக போர்க்களத்திலே விழித்துக் கொண்டிருந்த, இரவில் விழித்திருந்த கண். இந்த ரெண்டு கண்ணையும் நரக நெருப்பு தீண்டாது. சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, அழக்கூடிய இந்த தன்மை, அழுகிற இந்த நிலைமை மனிதனுக்கு மட்டுமல்ல. அஹ்மதுல 12930 ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்டாங்களாம், மாலி லா அர மீகாயில் லாஹிகன் கத்து. மீகாயில் அப்பப்ப நான் பார்க்கறேன், வர்றாரு போறாரு, இந்த மீகாயில் சிரிச்சு நான் பார்க்கவே இல்லையே. ஜிப்ரீல் என்கிற ஒரு வானவத்தை மலக்கிட்ட மீகாயில் என்கிற ஒரு வானவரை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஏன் அவர் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்டப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், மா லஹிக்க முன்து ஹுலிக்கத்தின் நார், நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து அவர் சிரித்ததே இல்லை.
இந்த நரகத்தில் மீக்காயில் போய் உள்ள போறது இல்லை. மலக்குக்கு நரகம் கிடையாது. என்ன அல்லாஹ் சொன்னானோ அது அப்படியே நடத்தக்கூடியவங்க தான் மலக்குமார்கள். அப்ப அவருக்கு நரகம் கிடையாது, நமக்கு தான் நரகம். நாமெல்லாம் நரகத்துக்கு போயிடுவோமே என்ற கவலையில யார் சிரிக்கலையா? மீக்காயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சது இல்லையா? நாம சிரிக்கிறதுக்குனே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சிரிப்பு இல்லைன்னா அது நமக்கு கஷ்டமா போயிடும். அல்லாஹ் காப்பாற்ற. நபிகள் பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். 19வது சூராவின் 58வது ஆயத்தில் இதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஆயத்துகள் அவர்களிடத்தில் ஓதி காட்டப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதம் வபுக்கியா, அவர்கள் அழுதவர்களாக சஜிதாவுடைய நிலைமையில் போய் விழுந்து விடுவார்கள். நபிமார்களை பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால சொல்லக்கூடிய வார்த்தை. அவங்க என்ன செய்ய நபிமார்கள் அவங்களுடைய தன்மை, நபிமார்கள் சொர்க்கம் வாஜிபு, அவங்க நரகவாதிகள் அல்ல. ஆனா அவங்களே என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டால், ஆயாத்துகள் சொல்லப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாக சுஜ்ஜதம் வபுக்கியா, சும்மா சஜிதாவில் விழுந்து துவா செய்ய மாட்டாங்க, அழுதவர்களாக சஜிதாவில் விழுந்து துவா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அப்துல்லாஹி பின் ஷஹீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வாங்க, அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நான் வந்தேன், வலி ஜௌஃபிஹி அஸீஸு க அஸீஸில் மிர்ஹலி மினல் புகா, ஒரு திருகையை திருக்குனா எப்படி ஒரு சத்தம் வரும், ஆட்டு வரல், ஆட்டு வரல, ஆமா இருந்தா தான் தெரியும், மிக்சி கிரைண்டர், கிரைண்டர் சுத்தும் போது ஒரு சின்ன சவுண்ட் வருதா, கட 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 கடங்கன்னு சின்ன சவுண்ட் வருதா, ரிப்பேரா இருந்தா ரொம்ப சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் இல்ல, ஆடும் போது வர்ற சவுண்ட், அந்த உரலும் இதுவும் சேரும் போது வர்ற சவுண்ட் இருக்கு. இது மாதிரியான ஒரு சின்ன சப்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்து வந்தது. நான் நல்ல கூர்ந்து கவனிச்ச கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தொழுகையில் அழுது கொண்டிருந்தார்கள். அப்துல்லா பின் உமேர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கேட்டேன், அஹ்பிரீனா பி அஜ்ஜபி ஷைஇன் ரஐதீஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்களிலேயே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான செயல் எது? ஆயிஷா மாட்ட ரசூலுல்லாஹுடைய மனைவிட்ட கேட்கிறார் ஒருவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களிலேயே ஆச்சரியமான செயல் எது? அப்ப ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில, தொழுகையை முடித்த பிறகு துஆவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தாடி நனைந்து, தாடியிலிருந்து தொடையில் தண்ணீர் விழுந்து, தொடை நனைந்து தொடையிலிருந்து பூமியில் தண்ணீர் வடிந்து, பூமியும் நனைகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள். எந்த பாவமும் செய்திடாத, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட, செஞ்சாலும் தப்பில்லாத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுவார்களாம். எந்த அளவுக்கு அழுவாங்க? கண்ணீர் வடிஞ்சி, தாடி நடைஞ்சி, தாடியிலிருந்து தொடை நனைஞ்சி, தொடையில இருந்து பூமியில தண்ணி படுறவரை, கண்ணீர் படும் வரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவார்கள். ஃபஜா பிலால் யுஅத்தினுஹு பிஸ்ஸலாத்தி, காலையில சுபுகருடைய பாங்கு சொல்றதுக்காக பிலால் வந்துருவாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு இருப்பாங்க. ஃபலம்மா ரஆஹு யபுக்கி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை பார்த்த பிலால், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபக்கி வகத ஹஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக்க வ மா தஅஹர், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்களா இப்படி அழுகிறீர்கள் என்று பிலால் கேட்பார். கேட்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃபலா அகூன அபுதர் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொல்லதாரிசம் சொல்லுவாங்க, கேட்பாங்க. அப்போ இது எவ்வளவு முக்கியமான, அழுகை என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது, சிரிப்புங்கிறது அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது, சிரிப்பு அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது, வெறுப்பானது. அழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப, குர்ஆன்ல பல இடங்கள்ல அழக்கூடியவர்களை மேன்மைப்படுத்தி சொல்கிறார், நல்லவர்கள் முத்தகீன்கள் என்று சொல்லும் போது அவருடைய தன்மையை பேசுகிற அல்லாஹ் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஊட்டப்பட்டால் அவர்கள் அழுவார்கள். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு முக்கியமான ஒன்றாக சொல்லுவார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையில் பயின்ற சஹாபா பெருமக்கள்
அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபத்தன் மா சமிஅத்து மிஸ்லஹா கத்து. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள், குதுபா செய்தார்கள், அது போன்ற ஒரு பிரசங்கத்தை நான் இதுவரை கேட்டதே கிடையாது. ஃபகால லௌ தாலமூன மா ஆலம், எனக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சா லஹித்தும் கலீலா பல பகைத்தும் கசீரா, நீங்க கொஞ்சமா சிரிப்பீங்க அதிகமாக அழுவீர்கள் என்று வேல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுத்துபாவில் அந்த பிரசங்கத்தில் சொன்னாங்க. ஃபகத்த அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஜூஹுஹும் வலஹும் ஹனீன், இதை கேட்ட சஹாபா பெருமக்கள் எல்லோரும் தங்களுடைய தலையை தாளம் தொங்க விட்டுக் கொண்டார்கள், கீழே தொங்க விட்டுக் கொண்டார்கள். எல்லோருக்கும் முனங்கள் சப்தம் இருந்தது, அழுகையினுடைய சப்தம் வந்துச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயங்களை சொல்லி சொல்லி சிரிப்பினால் எவ்வளவு மோசம் இருக்கிறது, அழுகையினால் எவ்வளவு பிரயோஜனம் இருக்கிறது, நாம் செய்கிற நாம் செய்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அழ வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை ரஹீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொன்ன போது என்ன செஞ்சாங்க, அவங்க தலைய தொங்க போட்டு அங்கேயே சஹாபா பெருமக்கள் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு வாய்ப்பு ஏத்திக்காப்புல கிடைக்கும். இங்க எல்லாரும் தருவாங்க கியாமுல்லை 1:30 அலையம் என்ஷால நம்ம பள்ளியில முடியும். 1:30 கியாமுல்லை முடிஞ்ச பிறகு சேர தனிப்பட்ட முறையில தொழுவுங்க தொழுது இருக்கிறாங்க, மற்றவங்க படுத்து தூங்கிடுவாங்க, எத்திக்கப்பட வந்த மற்றவங்க எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. இப்ப நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஒரு அமைதியான ஒரு சூழல், அல்லாவுக்கு முன்னாடி இருக்கிறோம். இருக்கும்போது யாருக்கும் தெரியாம தனிமையில வந்து நம்ம அல்லாவிடத்துல துவா செய்கிற போது, சஜிதால இருந்து துவா செய்கிற போது, நம்முடைய தேவைகளை கேட்கிற போது அல்லாஹ் நம்மோடு நெருங்குகிறார். சகருடைய வேலையில் அவர்கள் இஸ்திகஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த நல்லவர்கள் கூட நம்ம சேர்ந்துடுறோம். இந்த சகருடைய நேரத்துல அந்த காலையில விடிய காலையில அல்லாஹ் இடத்துல கேட்கிற போது அல்லாஹ் சாதகத்தால என்ன பெரிய பாவமாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டுறான். என் அடியான் அவன் செஞ்ச பாவத்தை நினைச்சு உருகி மனம் வருந்தி என்கிட்ட வந்துட்டானா, என்ன நம்பி வந்திருக்கிறான், நம்பினா நான் கைவிடமாட்டு. இது அல்லாஹ்வுடைய பாலிசி. அல்லாஹ் எப்பவுமே தன்னை நம்பி வர்றவங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான், தூக்கி எரிஞ்சிட மாட்டான், எடுத்த கவுத்து எல்லாம் சொல்ல மாட்டான், நீ போ உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற பழக்கமே அல்லாவுக்கு கிடையவே கிடையாது. என்ன செஞ்சுட்டு வந்தாலும் மன்னிக்கிற வா என்று சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவன் அல்லாஹ் நிஷானங்களுக்கு. அப்போ இந்த நாள்ல இந்த ஏத்திக்காப்புடைய நேரங்கள்ல அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, தனிமையில இருந்து அல்லாஹ்வை தொழுது அழுது கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, சத்தமிட்டு அழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. நீங்க இப்ப அழுகிறதுனால யாரும் வந்து உங்களை தடுக்க மாட்டாங்க. ஏத்திக்காப்புல பள்ளியாசல உட்காந்து அழுது துவா செய்யறீங்க, தூங்கிட்டு இருக்கிற வந்து சிந்தபா ரொம்ப அழுவத எங்க தூக்கம் கட்டு போகுது, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏத்திக்காப்பு இருக்கிறதே அழுகிறதுக்கும் தொழுகிறதுக்கும் தான். உங்களுடைய இபாதத்துகளை கொண்டு யாருக்கும் எந்த இடைஞ்சலும், அடுத்தவங்களும் இடைஞ்சல் இல்லாம நம்ம பார்த்துக்கணுமே தவிர, ஆனா யாரையும் இடைஞ்சலாக அதை நினைக்கவும் கூடாது. ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுடைய அமலை தனக்கு இடையூறாக நினைக்க கூடாது. அவங்க தனிப்பட்ட முறையில மற்றவங்க தூங்குறவங்க டென்ட் அடிச்சிருவாங்க, அது உள்ள போய் தூங்க வேண்டியதான். யார் அமல் செய்யணும்னு நினைக்கிறோமோ வெளியே இருந்து தாராளமாக அமல் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், எவ்வளவு வாய்ப்புகள் இந்த ஏத்திக்காப்புனால கிடைக்குது. அப்ப இந்த ஏத்திக்காப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது எல்லா சமயமும் எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் கிடைக்குமா சொல்ல முடியாது. சில சந்தர்ப்பங்கள்ல வீட்டு சூழல் ஒத்து வராது, பிரச்சனைகள் அது இருக்கும் இது இருக்கும். ஆனா இப்ப நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாம விட்டுறக்கூடாது. 10 நாள் முழுசா ஏத்திக்காப்பு இருப்பதுதான் சுன்னத்தை மாக்கதா. ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாசத்துல அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. கடைசி 10 9 நாளா இருந்தா கடைசி 9 நாளா இருந்தாலும் அதுக்கு பேர் கடைசி 10 தான். இந்த கடைசி 10 நாட்களும் ஏத்திக்காப்பு இருப்பது இதுக்கு இதுதான் சுன்னத்தை மாக்கதா என்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலமையில் இருந்த சுன்னத்தான ஒரு ஏத்திக்காப்பு இருக்கணும். முடியாதவர்கள் பழகாதவர்கள் இதுவரைக்கும் அப்படிலாம் இருந்தது இல்லை, இதுதான் புதுசு. ஆமா எல்லாமே புதுசு தான், இதைத்தான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு தான் போறோமா. கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டா கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் செய்யணும்னா எதையுமே செய்ய முடியாது. சில பேர் அப்படி வேற இல்ல சேத்துனா இது வரைக்கும் ஏத்தி காப்பில் இருந்ததே இல்லை, அதனால இந்த வருஷம் 1 நாள் இருந்துக்கிறேன், இந்த வருஷம் 3 நாள் இருந்துக்கிறேன். எத்தனை வயசு இப்போ உனக்கு? 27வது சேத்து. நிக்கா முடிச்ச பத்தி நிக்கா அது ஏதாவது இதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கியா? இல்ல சேத்து இது வரைக்கும் முடிச்சதே இல்லை. சரி ஒரு 10 வருஷம் போட்டு பின்னாடி முடிச்சுக்கோ, பழகணுமா இல்லையா நிக்கா முடிச்சு அப்படின்னா ஏத்துக்கோனா? சும்மா இருக்க சேர்த்து நீங்க வேற ஏற்கனவே எங்க அண்ணனுக்கு இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அது சீக்கிரம் முடியணும்னு நான் துவா செஞ்சுட்டு இருக்கேன், இல்லாட்ட அது முடிஞ்சாதான் எனக்கு பாப்பாங்க, அவசரம் காட்டுறானா இல்லையா?
இதுலாம் அனுபவங்கள் தேவையில்லை, நேரடியாக இறங்கலாம்னு இருக்கா இல்லையா? இப்போ இதில் மட்டும் என்னன்னா இபாதத்துக்கு வந்தால் மட்டும் நான் பழகலை, எனக்கு பழக்கம் இல்லை, பத்து நாள் நான் எப்படி இருக்கிறதோ தெரியல, உட்கார்ந்தா தானே பழக்கம் வரும், இப்போ தானே பழக ஆரம்பிக்கிறோம், இப்போ என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் தவக்கல்க்கு அல்லாஹ், அல்லாஹ்விட்ட வழின்னு சொல்லி பேசாமல் வந்து பத்து நாள் உட்கார்ந்து அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்த பிறகு ஒரு தடவை உட்கார்ந்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் விடுறதுக்கு மனசு வராது. அவ்வளவு ஒரு லைப்பு, ஒரு சந்தோஷம் ஏத்திக்காப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், கண்டிப்பாக ஏத்திக்காப்பில் செல்ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த இது மெசேஜ் பார்க்கறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது எதுவுமே கண்டிப்பாக கூடாது. நான் இப்போ இப்படி கூட சொல்கிறேன், ஏத்திக்காப்பில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, நீங்கள் தயவுசெய்து ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் இது கொண்டே வராதிங்க. தயவுசெய்து சாதா மொபைல், பேசுறதுக்காக வீட்டில் பேசணும், அவசிய தேவைகளுக்கு பேசணும், சாதா மொபைல் ஒன்று கொண்டு வாங்க. தயவுசெய்து ஆண்ட்ராய்டு மொபைலோ, எதுக்கு ஆண்ட்ராய்டிங்க வருது, என்ன தேவை இருக்கு, என்ன பார்க்கணும், அது இருந்தால் கையில் இருந்தாலே அந்த சனியன் இருந்தாலே எல்லாத்தையும் பார்க்க சொல்லும். நல்லதோ கெட்டதோ நல்ல விஷயம், நல்லதை கூட இங்கே தவிர்க்கணும். கண்ட கண்ட சாட்டிங் செய்யறது, கண்ட கண்ட விஷயங்கள் பேசுறது, இனி இதுவும் ஒரு இதா வந்துடும், ஒரு லேட்டஸ்டா வந்துடும். என்ன அப்படின்னா, இருபத்தொன்னு ஏத்திக்கா உட்கார்ந்தவன்னா ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவான், நான் ஏத்திக்கா இருக்கிறேன் துவா செய்யணும். எல்லா அளவும் தான் வந்துருச்சு. மௌத்தா போனவன் செத்த போனோம், பணத்து கூட நின்று செல்ஃபி எடுத்து அனுப்பியிருக்கா ஒரு பொம்பளை. இன்னொரு பொம்பளை பொம்பளைங்களே சுடுகாட்டுக்கு போக கூடாது ஒரு இது இருக்கா, இந்த பொம்பளை நைட்டோட நைட்டா போய் தான் செத்து போன தாத்தாவுடைய அந்த போன அடக்கப்பட்ட இடத்துல போய் நின்று அங்கேயும் செல்ஃபி எடுக்கு, செத்து போன இடத்துல இடத்துல செத்து போனு நான் எடுத்து இந்த பாரு நான் இரவோட இரவா போயிட்டு வந்துட்டேன், எனக்கு துணிச்சல் இருக்குன்னு போட்டிருக்கான். இதெல்லாம் பழகுனதுனால நம்ம பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சிடறாங்க, வயசு கொஞ்சம் இளமை ஆடக்கூடிய பிள்ளைங்க இங்க வந்து உட்கார்ந்தவொடனே அதை ஸ்டேட்டஸா போட்டுடுறான், நான் இந்த வருஷம் ஏத்திக்காப்பு இருக்கிறேன். என்ன துவாச்சிங்கன்னா நான் சொல்லு, அதுவும் தப்பு. பள்ளியாசலோட சேர்த்து லஜினார் பள்ளியில இருந்தேன், எங்களுக்கு இவ்வளவு சாப்பாடு வைத்தார்கள், அதையும் போட்டு எடுத்து போடுறான். இப்ப நாங்கள் நோன்பு திறந்தோம், நாலு ஆப்பிள் பழம் ஒரு ஆளுக்கு ஒரு சப்போட்டா பழம் கூட இருந்தது, இதை எடுத்து போடுறோம். இப்ப இந்த சனியம் பிடிச்சதுலாம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, இந்த மொபைல் கையில இருந்தா அது சும்மாவே இருக்காது, நோண்டிக்கிட்டே தான் அரைச்சிக்கிட்டே தான் இருக்கும், எதையாவது ஒன்று செய்ய சொல்லும். அதனால தயவுசெய்து ஏத்தி காத்திருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சு, வெறும் சாதா மொபைல் ஒண்ணு கையில எடுத்துட்டு வாங்க, பேசுறதுக்காக அவசிய தேவைகள் பேசுவதற்காக எடுத்துட்டு வாங்க. ஏத்திக்கா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும், முடிவு பண்ணுங்க. அதிகமாக அல்லாவுடைய கிருபையில பத்து நாள் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அல்லாவுடைய பெரும் கிருபையினால நம்மளுடைய பள்ளியை பொறுத்தவரை சென்ற வருடம் கடைசியாக 35 பேர் பத்து நாள் ஏத்திக்கா பிறந்திருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். சுமார் 70 பேர் வரைக்கும் இடையில மூணு நாள் ரெண்டு நாள் இது வரைக்கும் ஏத்திக்கா பிறந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம பள்ளியில ஏற்படுத்தி கொடுக்கணும். என்னன்னா சாப்பாடு பிரச்சனை இல்லை, வீட்டுல இருந்து அவங்க கொண்டு வரணும், இவங்க கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, இங்கேயே சமையல்காரரை வச்சு சாப்பாட்டை ஆக்கி அவங்களுக்கு தேவையான இதை அல்லாவுடைய கிருபையில செஞ்சுக்கிறோம். அதுக்குண்டான காசு நீங்க விருப்பப்பட்ட கொடுத்துக்கலாம், மூணு நாள் சாப்பிட்றோம்னா அந்த இதுக்குண்டான காசுகளை விருப்பப்பட்டு கொடுக்கலாம், தப்பில்லை. அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம பள்ளியில உருவாக்கி தரும். இபாதத்து செய்ய ஆர்வத்தோட வர்றவங்களுக்கு என்ன தடை இருக்குமோ அந்த தடையை நீக்கிட்டு இபாதத் செய்யறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் நிர்வாகம். அதைத்தான் செய்யும், அதுக்குத்தான் நிர்வாகம். பள்ளியுடைய நிர்வாகம் எதுக்கு அப்படின்னா, அமலை ஆர்வப்படுத்துறதுக்காக, இன்னும் அமல் செய்வதற்கு உண்டான நல்லவர்களை ஊக்கப்படுத்தணும், அவங்களை கொண்டு வரணும். அந்த வேலையை அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம செய்யறோம். ஏத்திக்காஃப் எடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, வர்றீங்க, ஆனா சாப்பாடு மட்டும்தான், அது மட்டும்தான் தடையா இருக்கு, வீட்டுல இருந்து கொண்டு வர முடியாது, கொண்டு வரதுக்கு ஆள் இல்ல, இதுதான் தடையா இருக்குன்னா அல்லாஹ் காப்பாத்தட்டும். சோறு நம்மளுடைய இபாதத்துக்கு தடையா இருக்க வேணாம், தைரியமா வந்துருங்க, ஏத்திக்காஃப் வந்துருங்க, வந்து இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு சோறு தருவோம். பள்ளியாசல் நிர்வாகம் சோறு போடல, பள்ளியாசல் நிர்வாகம் சோறு போடல, யாரும் அவர் போட்டார் இவர் போட்டார் யாரும் போடல, நீங்க ஏத்திக்காஃப் அல்லாஹ்வுக்காக இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சோறு போடுறோம். அல்லா நீங்க அல்லாவுக்காக வந்த பிறகு அல்லா உங்களை வெளியே அனுப்பிச்சிருவானா? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாருங்க, அவரை கண்டுக்காம விட்டுருவோமா? பள்ளிவாசல்ங்கிறது அல்லாவுடைய வீடு இல்லையா? இப்ப ஏத்தி காப்புக்குன்னு வர்றவங்க அல்லாவுடைய விருந்தாளிகள் இல்லையா? அல்லாவுடைய விருந்தாளிய அல்லா கவனிச்சுக்குவான், அல்லா கவனிப்பான், நேரடியா வந்து கவனிக்க மாட்டான், யாரையாவது ஆளை வச்சு கவனிப்பான், அவ்வளவுதான தவிர. அப்ப இந்த நினைப்ப இது நமக்கு தடையா இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய எந்த காரியமும் ஏத்திக்காப்புக்கு தடையா இருக்கக்கூடாது, அமலுக்கு தடையா இருக்கக்கூடாது, தாராளமா வந்து இருக்கணும். அதிகமாக அதிகபட்சமாக பத்து நாட்களும் ஏத்திக்காப்பு இருப்பதுதான் சுண்ணத்தான ஏத்திக்காப், அதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னொரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து பாலி ராகாத பிள்ளைகள், 15 வயசுக்கு குறைவான பசங்க, இவங்களுக்கு இது சுண்ணத்தை மாக்கறா கூட கிடையாது, அவங்களுக்கு தொழுகையே பாலியலான பிறகுதான் கடமையாகும், 15 வயசுக்கு பிறகு. இப்ப அவங்களை தொழுகைக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைகளை ஏத்திக்காப்புன்னு வந்து உட்கார வச்சிட கூடாது. சனி ஞாயிறு ஸ்கூல் லீவு, அம்மாவை போட்டு பாடா படுத்துறா போடா, இப்ப ஏத்திக்காப்பு போடா, அதை இங்க தொடர்ந்து விட்டுற கூடாது. இங்க நீங்க அனுப்பிட்டா என்ன பிரச்சனை வருதுன்னா,
ஏத்திக்கா இருக்காங்கல்ல பாவம், அவங்களால நிம்மதியா இருக்க முடியல. இந்த பிள்ளைங்களை மேய்க்கிறதுக்கே நேரம் தெரியாது அவங்களுக்கு. அவன் அங்க போனா இவங்க டே அங்க போவாதா இங்க வா, ஏதாவது இதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா போகுது. அவங்க இபாதத் செய்ய முடியாத ஒரு சூழல் உண்டாது. அதனால தயவு செய்து பாலிக் ஆகாத 15 வயசுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளை தயவு செய்து ஏத்தி காப்புங்க, என்ன செய்யாதீங்க, அனுப்பாதீங்க. வீட்டில் அத்தை வர்றாரு கூட தாராளமா கூட்டுவாங்க. நீங்க வர்றீங்க, 12 வயசு பையன் இருக்கா உங்களுக்கு, நீங்க ஏத்தி காப்புல உட்காடுறீங்க, உங்க பையனை கூட்டுவாங்க, நீங்க வச்சு மேய்ச்சிக்கீங்க. அவன் என்ன செய்யணும், அவன் எங்க போகணும், என்ன வரணும், என்ன செய்யணும், நீங்க வச்சு பாத்துக்கீங்க, தாராளமா வருவீங்க. வீட்டில் சேட்டை பண்றாங்கிறதுக்காக தயவு செய்து ஏத்திக்காப்பில் கொண்டு விட்டு ஏத்திக்காப் இருக்கிறவங்கள பாவம் அவங்கள பாராபடுத்தாதீங்க. அவங்களே ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் ஏத்திக்காப்பில் அல்லாவுக்காக இருக்கக்கூடிய அவங்களில் ரொம்ப இபாதத் செய்யணும்ன்ற ஆசையோட வருவாங்க. ரொம்ப நம்ம நேரம் ஓதணும், ரொம்ப நேரம் விக்கிர செய்யணும், இந்த ஆசையோட தான் ஏத்திக்காப்பில் வந்து உட்கார்றாங்க. அவங்க வந்து இந்த பிள்ளைகளை மேய்க்கிறதுலே அவங்களுடைய நேரங்கள் வீணாப்பிடக்கூடாது. தயவு செய்து அதை தவிர்த்துருங்க. நீங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, நீங்க கண்டிப்பாக வாங்க. முழுமையாக முழுசா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. இல்லாத பட்சத்தில் பழகிதான் ஆகணும், பழக்கத்துக்கு பிறகுதான் நான் வைக்க முடியும் என்று முடிவு பண்ணிட்டா குறைஞ்சபட்சம் 3 நாளாவது தயவு செய்து வந்து அந்த 3 நாள் இருந்து அந்த நாட்கள் அதிகமாக இபாதிக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கணும். இது அவசியமும் கூட அவசரமும் கூட. ஏன் அவசரம், நாளைக்கு உயிரோடு இருப்போமா நமக்கு தெரியாது, அதனால அவசரம். ஏன் அவசியம், இந்த அவசியத்தினாலதான், இதனாலதான் ஒரு 3 விஷயங்கள் சொல்லுவாங்க சூஃபியத்துக்கு. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரணும் அப்படின்னா தனித்திரு, வெளித்திரு, பசித்திரு. இந்த 3 ஒன்றடக்கிய ஒரு நிலை ஏத்திக்காப்புல இருக்கு. இங்கே தனிமை இருக்கு, நம்ம கொண்டாடி பொருள் எல்லாம் கூட வரல, நம்ம தனியா இருக்கோம். தனித்திரு, விழித்திரு, இரவு வணக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, பசித்திரு, நோன்பு வச்சிருக்கிறோம். இந்த 3 இருக்கிற போது இறை நெருக்கத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த நல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. இறுதி 10 முழுமையாக அடைந்து அதிலே நல்லவர்கள் செய்த, அதிகம் அதிகம் நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ஜலஷானகுத்தாலா நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்கிற மிக புனிதமான நாளை அடைந்தவர் நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده.